ஹாய் காய்ஸ், நான் உங்கள் செஞ்சனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வ்ளாக் தான். இது வந்து என்னோடய ஸ்டடி டேபிள். இன்றைக்கி தான் நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இப்போ காட்ட போகிறேன். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, லாஸ்ட் செமஸ்டர் புக்ஸ் வந்து ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்ஸ் இருக்கும்ல நோட்ஸ்லாம், அதை மட்டும் இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்து அசைன்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அது எழுதுறதுக்காக மேலே A4 ஷீட்ஸ் வச்சுட்டேன். இது வந்து இந்த செமஸ்டர் புக்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. இது வந்து எங்கள் அம்மா வந்து வாங்கி தந்தாங்க. இது வந்து 8th படிக்கும்போது வாங்கி தந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தோன்னா, இது என்னென்னா காஃபி மேக்கர். ஆக்சுவலி காஃபி மேக்கரில் கீழே இருக்கும் இந்த மக். இது வந்து காஃபி மேக்கர் நாங்கள் யூஸ் பண்ணலன்னு சொல்லிவிட்டு இது எனக்கு திங்ஸ் போட்டிருக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க. இது வந்து யூஸ் இல்லாமல் எப்பயாவது நம்மளுக்கு ஏதாவது தொலைச்சிட்டோன்னா யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்கீல். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பென்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ் வாங்கும்போது அதில் இருக்கும்ல அந்த கார்டு, இதெல்லாம் இது எதுக்கு வச்சுருக்கேன்னா, நம்ம இப்போ பேஜ் வந்து புக் மார்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் நம்ம படிச்சுட்டு அடுத்த நாள் எந்த பேஜுன்னு சொல்லிட்டு தேடுறதுக்கு கஷ்டப்படுவோம், அதனால் இது புக் மார்க் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா கீச்செயின் இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை எங்கள் அப்பா வச்சுருந்தார். அவர்கிட்ட இருந்தால் நான் இதை வாங்கிக்கிட்டேன். கடைசியில் பார்த்தா இது நான் தான் அவருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அவரோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். இதில் உள்ளே பார்த்தோன்னே தான் எனக்கே தெரிஞ்சிச்சு டு டேட் அப்படின்னு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குல்ல, அதனால் திரும்பி நானே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது சந்தனம். ஆனால் இது வந்து ரொம்ப எக்ஸ்பிரி ஆகிடுச்சு, அதனால் இது பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தோம்னா சும்மா ஏதாவது திங்ஸ் போடுறதுக்கு மட்டும் வச்சுருக்கேன். அது காஃபி கப்லாம் கிடையாது, சும்மா திங்ஸ் போடுறதுக்காக வச்சுருக்கேன். அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து யாராவது டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால் வந்து தைலம் வச்சுருக்கேன். சந்தனம் வந்து ஆக்சுவலாக நம்ம ரொம்ப கோவப்பட்டோம்னா அது சந்தனம் வச்சோன்னா ரொம்ப கூல் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் வந்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா சந்தனம் வச்சோன்னா நம்ம சந்தனம் கீழே விழக்கூடாது அப்படின்றதுக்காகவே முறைக்காமல் இருப்போம்ல. கோவம் வந்தால் எப்பயுமே முறைப்போம். சந்தனம் வச்சுட்டு முறைச்சோன்னா சந்தனம் கீழே கொட்டிடும், காஞ்சி போயிட்டு. அதனால் வந்து கோவம் படாமல் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்து அதுக்கு நிஜமான ரீசன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா இங்கே ஆக்சுவலாக என்னென்னா ஓட்டை விழுந்துடுச்சு. யாரும் இங்கே வந்து ஓட்டை போட்டுட்டாங்க. அது வந்து மறைக்கிறதுக்காக நான் வந்து மேலே அதை வச்சுருக்கேன், A4 ஷீட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னோடய ட்ராயிங் நோட். நான் எப்பயாவது சோகமாக இருந்தனா இல்லை வந்து சந்தோஷமாக இருந்தனா ட்ராயிங் வரைவேன். அப்போ வந்து அதுக்காக ட்ராயிங் வரைச்சிருக்கேன். இது என்ன நான் ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன்றது காமிக்கிறேன். இது அப்புறம் இந்த ஃபஸ்ட் ட்ராயிங். அதுக்கப்புறமேட்டு இது அப்புறம் இது இது வந்து இங்கே பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து மேலே தெரிகிற மாதிரி ட்ராயிங். அதுக்கப்புறம் இது இது என்னென்னா விஜய் வரைய போய் காமெடி ஆகிடுச்சு, வேறு ஏதோ மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ராயிங் நான் வரைஞ்சதுலே. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணன் ராதை. அப்புறம் இது லாஸ்ட்டாக வரைஞ்ச ட்ராயிங். அதுக்கப்புறம் எதுவும் வரையலை, இனிமேல் ஃப்ரீயாக்கும் போது வரைவேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா ரெண்டு புக்ஸ் வச்சுருக்கேன் உள்ள. எதுக்குன்னா இது வந்து நான் இன்டர்ன்ஷிப் கேம்ப் போகும்போது தந்தாங்க ஸ்கூலில் படிக்கும்போது. ரெண்டு புக்ஸுமே நல்லா இருந்துச்சு. த்ரெட்ஸ் ஆஃப் லைஃப் அப்புறம் கெமிக்கல்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படித்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே வந்து டைரி வச்சுருக்கேன், என்னோடய டைரி. இது வந்து நான் டெய்லிலாம் டைரி எழுத மாட்டேன். நான் ஏதாவது சோகமாக இருந்தேன்னா, அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தேன்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே அதெல்லாம் மார்க் பண்ணுறதுக்காக டைரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழேயும் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னோடய லேப்டாப், லேப்டாப் சார்ஜர். இது வந்து என்னோடய மொபைல் சார்ஜர். இதுக்கு மேலே இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஹெட்செட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு என்ன தேவையோ அது மட்டும், பென், பிளாக் பென், ப்ளூ பென், அப்புறம் வந்து ஒயிட் எரேசர், அப்புறம் இங்கேரேசர், அதுக்கப்புறம் பென்சில், அப்புறம் ஸ்கேல். அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னா இது வந்து ஃபுல்லாக A4 ஷீட்ஸ் இருக்குது, தேவைன்னா எடுத்துக்கலாம்.
மேலே கருத்து இருந்துச்சுன்னா இங்கே எடுத்துக்கலாம், அதுக்காக இது வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து லாஸ்ட் செமஸ்டர் புக்ஸ், லைப்ரரி புக்ஸ். இது வந்து எப்போ காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் ரிட்டர்ன் பண்ணணும். இது வந்து பார்த்தோன்னா சிவன் நினைக்கிறேன், சிவன். இது வந்து அவங்க யூஸ் பண்ணலன்னு சொல்லிவிட்டு எனக்கு தந்துட்டாங்க வீட்டில், ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நானே எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து லைட் எரியும், உள்ளே வந்து இருக்கல உள்ள லைட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த லைட் வந்து எரியும். அதாவது சந்தோஷமாக இருந்தோன்னா இல்லை வந்து சேடாக இருந்தோன்னா சாமி கும்பிட்டுக்கலாம், அதுக்காக அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழேலாம் வந்து அதே மாதிரி தான், லாஸ்ட் செமஸ்டர் நோட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் கீழே, அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், மேலே இவ்வளோ நோட்ஸ் இருக்கே எங்கே உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஸ்டடி டேபிள் போட்டு அதுக்கு எதிரில் வந்து பெஞ்ச் போட்டு படிக்கிறதுலாம் சுத்தமாக செட் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இந்த டேபிள் பக்கத்தில் உட்காந்து தான் படிப்பேன். அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதனால் இது யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி இது வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி இன்னொரு வ்ளாகோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை.